நியாயவிலைக் கடைகளின் பெயர் மாற்றும் திட்டத்திற்கு திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள நியாய விலை கடைகளுக்கு ஜன் போஷான் கேந்திராஸ் என்று பெயர் மாற்ற ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது நியாயவிலைக் கடைகளுக்கு கூடுதல் வருவாயும் கிடைக்கும் என்று ஒன்றிய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்தார் இதில் முதற்கட்டமாக சோதனை அடிப்படையில் அறுபது ரேஷன் கடைகளின் பெயரை ஒன்றிய அரசு மாற்ற திட்டமிட்டுள்ளது குஜராத் ராஜஸ்தான் தெலுங்கானா உத்தரப்பிரதேசம் ஆகிய நான்கு மாநிலங்களில் உள்ள அறுபது ரேஷன் கடைகளின் பெயரை சோதனை முயற்சியாக மாற்ற உள்ளது நியாயவிலைக் கடைகளின் பெயர் மாற்றத்துக்கு இந்திய கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழியும் கண்டனம் தெரிவித்துள்ளார் எக்ஸ் பக்கத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் மாநில மக்களின் பசிப்பினி போக்க நாட்டிலேயே முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை நிறுவி பொது விநியோக முறையை சமூக பரவலாக்கம் செய்தவர் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி தலைவர் கலைஞர் என குறிப்பிட்டுள்ளார் இன்று இந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் பொது விநியோக முறையின் முன்மாதிரியே தமிழ்நாட்டின் நியாயவிலைக் கடைகள்தான் என்றும் ஆனால் இந்த திட்டங்களை தொடங்கியதில் துளியும் பங்கில்லாத ஒன்றிய பாஜக அரசோ நாடு முழுவதும் உள்ள நியாய கடைகளின் பெயரை ஜன் போஷான் கேந்திராஸ் என்று மாற்றம் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளது வரலாற்றை திரிக்கும் முயற்சி என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த திட்டங்களை தொடங்கியதில் துளியும் பங்கில்லாத ஒன்றிய பாஜக அரசோ நாடு முழுவதும் உள்ள நியாயவிலைக் கடைகளின் பெயரை ஜன் போஷான் கேந்திராஸ் என்று மாற்றம் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளது வரலாற்றை திரிக்கும் முயற்சி என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார் முதல் உலக சுற்றி நடக்கும் எல்லா அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்